Friends, welcome to my best cooking. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம இந்த ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து எண்ணெய் சூடானதும் ஆமாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கிட்டோம். லைட்டாக வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு கேரட் துருவி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்து வேக வைக்கணுன்றது இல்லை, லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் போதும். ஒரு 2 நிமிஷம் அப்படி வதக்கிக்கோங்க. பாருங்க 2 நிமிஷம் போல வதங்கிடுச்சு, அவ்வளோதான். லாஸ்டாக இப்போ லைட்டாக இதுக்கு கொஞ்சம் பெப்பர் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், உள்ள ஸ்டவ் பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ப்ரெட்டில் ஸ்டவ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ப்ரைட் ஸ்லைஸில் ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் வந்து ஃபில் பண்ணுறேன். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் இதில் வச்சிடலாம். பாருங்கள் இப்போ வெஜிடபிள்லாம் நல்லா போட்டாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் நாம் சீஸ் போட்டுக்கலாம். நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கோங்க. பாருங்கள் சீஸ் போட்டாச்சு. இப்போது அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் ப்ரெட்டை வந்து வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து பட்டரோ இல்லை நெய் இல்லை எண்ணெய் உங்கள் சாய்ஸு. ஸோ ஏதாவது ஒன்று இதில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரைட் ஸ்லைஸு அதில் வச்சிடலாம். அதே போல் மேலேயும் விட்டுக்கோங்க.
நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டரு ஆட் பண்ணுங்கள், இல்லை நெய் எது வேணால் போட்டுக்கோங்க. இது ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வேகட்டும். திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடு. பாருங்கள் இது போல் இன்னொரு சைடும் நல்லா கோல்டன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டோம். நான் இன்னைக்கு நெய் தான் ஆட் பண்ணுறேன். எதில் வேணால் செய்யுங்க, நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக அந்த சீஸ் எல்லாம் நல்லா உருகிட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.